ரேம்போ, உடம்பு சரியில்லை சொன்னாங்க, என்ன ஆச்சு உனக்கு? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. எப்படி சொல்ல, வேலை பிஸி, ரெண்டாவது என்னோடய சோம்பேறித்தனம், குறிப்பாக வந்து ராம்போவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது என்னென்னு சொல்லியிருந்தேன் அவனை காட்டிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் புதுசாக நாம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு நான் நிறைய தேடி பார்த்தேன். சரி, யூடியூப்பில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா, சரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், அதை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தேடி பார்த்தா, என்ன வருதுங்கிறீங்க யூடியூப்பில் ராட்வைலர் டாக்னு போட்டால், கடித்து குதிரைய ராட்வைலர், அங்கே கடிச்சிருச்சு, இங்கே கடிச்சிருச்சு, அவனை தாக்கிடுச்சு, ஓனரையே தாக்கிடுச்சு, இது மட்டும்தான் வருது. சில ஸ்கிரிப்டடு இதெல்லாம் வருது, நம்ம அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா? அது இன்றைக்கி வீடியோவில் வேறு என்னத்தை காட்ட போகிறேன் அப்படின்னாங்க, ஏற்கனவே ரெண்டு மூணு கிளிப்ஸ் இருக்குது. அது போக இப்போ நான் வந்து அந்த கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இவனை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். அன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்தது லாஸ்ட் வீடியோவில், ரேம்ப வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓப்பன் பண்ணால் அவன் எப்படி ஓடனா அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் விஷுவலாக காட்டலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி விட போகிறேன். அது வந்து நைட்டு 2 மணிக்கு தான் வந்து படுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து ஒர்க்கு அதனால் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இவர் கேமராவை எடுத்துட்டாரா, அப்போ இன்றைக்கி வெளியே போக முடியாது, நம்மளை தான் பார்க்குறாரு. என்ன சார், என்ன சார் திருட்டு மொழியாக இருக்குது? ஆ, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கருப்பையில வெளிச்சமே அடிக்க மாட்டேங்கிறேன். ஓ, இவர் அரவிந்த் சாமிக்கு அடுத்த வீட்டுக்காரரு, கலரை பற்றி பேசுகிறாரு. உடம்பு சரியில்லை சொன்னாங்களே, என்ன ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை டாடி, சும்மா சளி பிடிச்சிருக்கு. எதனால் சளி பிடிச்சது? எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கலையே. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா தான் சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடாததுனால சளி பிடிச்சிச்சா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிருமா? ஆமாம் டாடி, எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஒரு வெண்ணிலா ஃப்ளவர் பார்சல். அவன் இவனுக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கியே கொடுக்கறது இல்லை, இப்போது ரொம்ப நாள் ஆச்சு. அதை அந்த ஐஸ் கட்டிங் கொடுக்குறதில்ல, ஐஸ்கிரீமும் கொடுக்குறதில்ல, நாக்கில் ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒன்று வந்தது இல்லைங்களா, அப்போருந்து நான் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல அவனுக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு, அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் எந்த சேஞ்சும் பண்ணல, அதனால் நம்ம வேறு எப்படி காட்டான்னு தெரியல. சரி, அது ஒரு இதாக பண்ணுவோம். என் மூக்கில் சளி இருக்குதா? வெளியில் வண்டி போகுது. எங்கே மூக்கில் சளி இருக்கா? மூக்கில் சளி இருக்கா இல்லையா? இப்போ வர்றது இல்லையா? சளி பிடிச்ச பையில, சளி பிடிச்ச பையில எங்கே போய் சளி பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. அப்படியே மூக்கில் இல்லை, நேற்றுக்கெல்லாம் அப்படியே ஒழுகுச்சு. ஒரு 3-4 நாளாக அதுக்கு முன்னாடி வேறு பிரச்சனை மாதிரி இருந்தது, நாங்கள் சளின்னு தெரியல, வேறு ஏதோ பிரச்சனையும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் தான் சொன்னார், இல்லை இது வந்து சளி வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, மேற்கொண்டு மருந்து வாங்கலான்னு பார்த்தோம், பட் இப்போ அந்த இன்றைக்கி 2 நாளாக ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் மருந்து வாங்கி ஊற்றலை. ரேம்போ, பழைய பெல்ட்டு, இது அவன் கடிச்சு எல்லாம் துவம்சம் பண்ணிட்டான். பட் இந்த இடத்துல வருங்க, இந்த 2 பார்ட்டு தான் எனக்கு மிச்சமாச்சு. இதை பாருங்க எப்படி கட் பண்ணியிருக்கான் பாருங்க, படக்குன்னு கேட்டில் கட்டி வச்சுருந்தோம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிராஸ் ஆனாங்க, அந்த ஒரு வடக்கன்ஸ் வருவாங்கல்ல, அந்த லேடிஸில் ஒரு டைப்பை ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவன் அவங்கள பார்த்தா மட்டும் என்னமோ தெரில, என்ன பண்ணுவான்னு தெரில, டப்புன்னு அத்துட்டு
போயிட்டு அந்த அம்மா அலறி அடிச்சு என்னென்னமோ கத்தி, ஆனால் போய் கடிக்க மாட்டான், கடிக்க வரல மாட்டான், போய் அப்படியே ஒரு அப்படியே போய் அவங்கள பிளாக் பண்ணிடுவான், அப்படியே எங்கேயும் நகராத மாதிரி நிறுத்திக்கிறான். நிறுத்திட்டு பார்த்தா எனக்கு இது கட் பண்ணதுமே எனக்கு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி திருப்பி இழுத்துட்டு வர்றப்போ அக்காவை பிடிச்சி இழுத்து தள்ளி என்ன நம்ம சொன்னால் மட்டும்தான் கேட்குறேன், இது மட்டும் காட்டணும்னு ஞாபகம் இருக்குது, வேறு என்னென்ன மறந்துன்னு தெரியல. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அட இதையும் காமிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும். இது வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆ அங்கே பாருங்க, அது ஒரு டைப் இப்போ கரெக்டாக அப்படி பண்ணுறான். அதுக்காக தான் ஏய் ரேம்பா எந்திரி எந்திரி, எப்படி அப்படி அதை ஏதோ ஒரு மாதிரியாக பண்ணுவையில், அதாவது தொண்டைக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று முழுங்கிட்டான்னா நாம் வெளியில் சிக்கிடுச்சுன்னா எப்படி பண்ணுவோம், ஒரு மாதிரியாக ஒரு வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்கள் ஏதோ சிக்கிடுச்சு என்னமோன்னு வாய் பிறந்து உள்ளே என்னென்னமோ பண்ணி சாப்பாட்டு இதெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் அது எதுவுமே இல்லை. எனக்கு வேறு என்னமோ ஒரு பயம் பிடிச்சிக்கிச்சு, வாமிட் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுவோம் ஒரு டைப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழித்து நான் ஒரு நம்ம டாக் கொடுத்தவர்கிட்டயே நான் கூப்பிட்டு கேட்டேன், அது வந்து சளிங்கண்ணா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்கில் லேசாக சளி வந்துட்டு இருந்தது. ரைட்டு ஓகே ஓகேட்டு தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மூக்கு சளி வந்து நம்ம குழந்தைகளில் என்ன பண்ணுவாங்க அதே வேலைத்தான் பண்ணிக்கிறான், அவனே அவன் சளியை கேட்ச் பண்ணிக்கிறான், சாப்பிட்டுக்கிறான். ஏண்டா டேய் சளிப்பையிலே சளிப்பையிலே சளிப்பையிலே, இது கெட்ட வார்த்தையாக இருக்க போகுது, நம்ம வாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே போலாமா, ஃபர்ஸ்ட் நீ வீடியோ முடி. முடிச்சிட்ட போல, அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. எதையாவது மறந்துட்டு மறுபடியும் என்ன வெறுப்பேத்துவீங்க? திரும்ப எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன், போலாம் கண்டிப்பா போலாம். ஓகே கடப் 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 ரொம்ப கடப். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனு கையில் எடுத்துகிட்டேன். ஏன்னா நிறைய லாஸ்ட்டு கோவா சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு அப்படி எல்லாருமே சொல்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்ட்டி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எதிராக காசு, நீங்கள் உட்காந்து அடிங்க என்ன அப்புறம் சொல்கிறேன். அது என்னடா அது டிவிக்கு மேலே கலரு? அதுதான் கலர் டிவி. அது சரி உனக்கு காசு எது? ஒன்னும் அவசரம் இல்ல, இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet வரும். இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓரளவுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டில் போட்டு கட்டி போட்டுருவேன். இப்போ தான் இது தான் எடுத்துகிட்டு போகிறோம். ரெடியா போனது, இப்போ மார்க் பண்ணணும் தானே. ஏதோ முன்னாடியே ஒரு டாக் வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கு, தலைவர் அதை தான் முகம் பிடிக்கிறாரு. இந்த நாய்களுக்கு வந்து கார் டயரு பைக் டயரில் மார்க் பண்ணுறதே வேலையாக போச்சு. இவனுக்கு ஆகாத ஒரு 2-3 டாக் இருக்குது இங்கே பாருங்க. அந்த இதை மார்க் பண்ணுறப்ப போய் சொல்லு ஒழுகுது, கருமம் வாயிலேருந்து. இதே தவளை ஏதாவது அந்த ஓனானு உடக்காய் அதெல்லாம் பிடிச்சன்னா தான் வந்து வாயிலேருந்து அப்படி ஜொல்லு வரும். சரி போவோம் வா. எல்லா டயர்லேயும் மார்க் பண்ணி வச்சுருக்குதுப்பா கருமம். ஆ அடிச்சிடு அடிச்சிடு அடிச்சிட்றா. இதெல்லாம் அவன் ஏரியா, இன்னும் அடிக்காமே வர்றான். அங்கே ஒரு மாடு நிற்கிது, டேய் வா போலாம், வா 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 வா. அவனோட ஏரியா வந்துருச்சு, பறக்கிறான். உங்களுக்கு தெரியல மயில், இது வந்து பீகாக் ஏரியா ஃபுல்லாக இருக்கும், நிறையா இருக்கும், அங்கங்கே இருக்கும். சத்தம் உங்களுக்கு கேட்குதா? செமையாக இருக்கும்.
நான் எவ்ரி டைம் வர்றப்பல இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுறதெல்லாம் செமையாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்தது. இந்த பக்கம் பாருங்க, சுற்றி எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ரெடி ஆகிட்டா. இப்போ இந்த மாதிரி வாக்கிங் முடித்து அப்படி ரோட்டில் ஒரு நாய் போனதான், இதை துரத்திட்டு தான் போனால் ஒரு 3-4 கிலோமீட்டர் மேக்ஸிமம் நான் கூப்பிட்டேன்னா வந்துடும். டேய் இங்கே வா ரேம்போ, அங்கே என்ன பண்ணுற, வாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மரத்துக்கடியில் கினிக்கோழிகள் இருக்குது. இவன் எப்படி இருந்தாலும் அதை துரத்த போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே அந்த இடத்துல தான் மோஷன் போவோம். கரெக்டாக போ, முடிச்சு அந்த இடத்துல கரெக்ட். நான் சொன்னது கரெக்டாக. இவனுக்கு இவன் வந்த எப்படி இருந்தால் துரத்த ஆரம்பிச்சிருவான்னு நினச்சிட்டு ஓடுது. எஸ்கேப். உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ விலங்குறது ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. டப்புன்னு ஒரு ஹெல்மெட் எடுத்து போட்டோம், மைக் இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம பார்க்குறது நினைக்கிற ஷேர் பண்ண முடியாது. பார்க்குறப்ப என்ன மனசில் தோணுதோ அதை ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் இவனை வச்சு வீடியோ பண்ணுறது எனக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எது இது கரெக்டாக கேப்சர் பண்ணி அதை இவனுக்கு நாம் வேறு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். நாம் ஒரு கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணி ஆடாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது இப்போது வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறேன். ட்ரோன் ஷாட்டு ட்ரோன்னு இவனுக்கு பிடிக்காது. தெரியுதா, இங்கே ஒரு மயில் நிற்கிது. அந்த இடத்துல ரெண்டு நிற்கிது. பட் எங்கள் சார் போகிறாரு. மிஸ்டர் திறந்தவாயன் போய் துரத்த போகிறான் பார். மயில துரத்த மாட்டான் அதிகமாக. எல்லாம் ஓகே. செம முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு கேட்டேன்னா ஃபோன் சார்ஜ் போட்டேன், எடுத்துகிட்டு வரல. வாழ்க்கையில் ரொம்ப குழப்பத்துலேயே போயிட்டுருக்கேன் நான். கண்டிப்பாக நான் வந்து ட்ரோன் ஷாட் உங்களுக்கு இடையில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, நிறையா விஷயங்கள் வந்து மண்டைக்கில் போட்டு இது பண்ணுறதுனால இடம் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் மேட்டரில் போய் ஃபோனுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் என்னென்னா, நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சண்டே வந்து நாங்கள் மீன் வாங்க போனோம். அது கொஞ்சம் சுவராசியமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ட்ரோன் ஷாட் வரும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் வரும். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குது இந்த ஏரியா அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா. ஏ கண்டென்ட் குடுறா, அதுதான் அதுதான் வேணும். ஏய் கையில் இருக்கிற ட்ரோன் பத்திரம். ஏய் அது அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் யாருமே விழுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வந்திருக்கிறோம். நான் இது வரைக்கும் இது வந்து ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லாமல் இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடிவேரி ஆறு. ஆறுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி மீன் விற்றுட்ருக்காங்க. முதல்ல பாருங்கள், இந்த வழியாக நான் போய் ஆல்ரெடி வந்து சேத்துக்குள்ளே காலை விட்டுட்டேன். ஆமாம் 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 ஆமாம். ஐயோ ருசியோ ருசியாக மீன் சாப்பிடணுன்னா எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. இருங்க மீனை காட்டுறேன். முள்ளு கம்மியாக இருக்குமா? உயிரோடு இருக்குது.
அதான் வாயை பாருங்க எப்படி திறந்து. ரெண்டு தாங்க, ரெண்டு ரெண்டு தானே? ஆமாம், ரெண்டு 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 நம்ம லடாக் புகழ் கீர்த்தி வாசன். ஏய், நீ ஹைட்டில் என்னென்னே தெரியல. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேம்போவா. எங்கே போனாலும் அவன் போட்டிக்கு வந்துடுறான், என் ரேம்போ போட்டிக்கு வந்துடுறான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா மிருகால் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. ஆத்தோரமாக பார்த்தீங்கன்னா கேமரா திருப்பறக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா காலையில் இப்போ டைம் கிடைக்காது, 7:30 தான் இருக்குது. அதனால் அவர் சர்வசாதாரண ஒரு மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆயிரம் மர்டர் பண்ணிட்டாரா? காலையிலேருந்து பண்ணிட்டு தான் இருந்தது. காலையிலேருந்து? ஏய், சுட்டா தலை எனக்கு. இது எதுக்குடா மீன் பிடிக்கிறக்கா? வாவ், பாத்தீங்களா எவ்வளோ பெரிய புத்தி. வீட்டில் காப்பி வடிக்கிற சல்லடை எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்கிறேன். வேற என்னது? மண்ணு வராம இருக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கும் போது மண்ணு வராம இருக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. சரி, இப்ப அதே கிட்ட வந்தா மீன் பிடிக்கிறகாம் இருக்கு. குட்டி குட்டி மீன்கள் பாத்தீங்களா? வில்லேஜ் விஞ்ஞானி கழுவருக்கு போவும் பாத்தீங்களா? மீன் மீனை கழுவருக்கா? வெட்டின மீனை கழுவருக்கு போவும் பாத்தீங்களா? அங்க போய் கவடாம் புடிச்சுக்கு எடுத்துறவளே. மழை பெஞ்சனால இப்படி இருக்கு. எப்படி இது? தண்ணி வந்து தண்ணி தரந்து விட்டாங்க. மேல டேம் நிரஞ்சிருச்சுல. ஓ, கடிச்சிருச்சு. மீன் ட்ரையா தான் இருக்கு. தண்ணி டேம்ல பா. என்னடா பண்ணிட்டு இருக்கற ரேம்போ? அதே இது மூந்து பாத்திரி ஏதாச்சும் வாய் வச்சிடாத. வா வா, அங்கே மருந்து கிருந்து வச்சுருந்தாங்கன்னா ஒம்பா போயிடும். துவக்கா பையா, எத்தனைடா ஒன்றுக்கு வச்சுருக்க, அடிச்சுட்டே வர்றேன். அந்த காட்டு ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டுருப்போம். அதுலேருந்து இது பக்கத்துக்கு எல்லாமே ஒரு சைட்டு போட்ட இடங்கள் தான். பட்டு என்ன பிரச்சனையும் தெரில, இது அப்படியே சும்மா கேட்பா ரெட்டு கிடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு சேர்ந்தால் பூங்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேருக்கவங்கெல்லாம் மரம் நட்டிட்டு போயிட்டாங்க, பட் அவங்க பராமரிப்பு இல்லை. இங்கே முத்து நகருக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவர். அவர் மரங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி ஒவ்வொரு மரமாக வச்சு அவர் தான் தண்ணி ஊற்றுறாரு. பட் பஞ்சாயத்துலேருந்து யாரும் எதுவும் பண்ணுறதில்லை. அவங்க வச்சுட்டு கடமையோடு சரி. டேய், இங்கே வா, அங்கே இங்கே போகிறேன். இந்த ஆம்பளை பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் திமிர் வந்துடுது. சொன்னபடியே கேட்குறதில்ல. நான் வளர்ந்துட்டேன், நான் சொன்னபடி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது. ஏண்டா திமிர் வந்துடுது உனக்கு? நீ அங்கே இருக்கானா? நான் கயிறில் இந்த இடத்துல கட்டுறேன்னு சொல்கிறப்ப தான் வந்து வரவே மாட்டான். அன்றைக்கி அந்த ரோட்டில் ஒரு நாய் போயிட்டு இருந்தது, இங்கேருந்து துரத்திட்டு போனவன் தான். இப்போ நான் கையில் கயிறு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது கட்டுறதுக்கு இப்படின்னா அடுத்தது அவர் வந்து வரமாட்டார். இன்னைக்கு வேலை காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டான். போகிறான், போயிட்டு அப்படியே ரோட்டில் போயிடுவான்னு நினைக்கிறேன். நீ துரத்திட்டு ஓடும். கயிறு பக்கத்துலேருந்தா தான் வரமாட்டான். நான் வந்து கயிறு அங்கே வச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரி, எப்படி இருந்தாலும் கைக்கு வருவான்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். நான் பாருங்க, இல்லைன்னா அப்படியே ஓடிடுவான். அப்படியே ஒன்றும் தெரியாதனால கூப்பிட 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 போயிடுவான். இப்போ ஒரு சின்ன விஷயம், நம்ம கீழே உட்காந்தோம்னா நம்ம டாக்டர் நம்மகிட்ட வந்துடும். ஏம்போ ஜாலியாக இருக்கடா, விளையாடுறான்டா பயவில். என்னடா பண்ற? ஐயே, இங்க வா.
இங்கே குப்பை இருக்குது வேறு அடைச்ச ஓ திமுர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நீ கைக்கு சிக்க மாட்டான் கண்டிப்பாக வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பா ஓஹோஹோ புத்தி மாறிடுச்சு ஓவர் ஜாலியாகிட்டு இப்படி தான் பண்ணுவான் ஓடி துரத்தி எல்லாம் பிடிக்க முடியறது இல்லைங்க அவனை பாஸ்தால தான் பண்ணுவான் ஏதாவது கொஞ்சமாவது மதிக்கிறானான்னு பாருங்க பாரு மூக்கில் பாரு என்னமா இருக்குது பாரு பா இங்கே பாருங்க இப்படி சம்மணம் போட்டு உட்காந்துருக்குறேன் அப்பவும் பக்கத்தில் ரேம்போ பிடிச்சாச்சு அவ்வளோதான் நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்ருக்கேன் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது நான் கொஞ்சம் மூவ் பண்ணேன்னா ஓடிடுவான் ஓடிட்டு கரெக்டாக வீட்டுக்கு தான் போவோம்னு சொல்லவே முடியாது அங்கனக்குள்ளே எங்காச்சும் ஒரு நாய் இருந்தது அப்படின்னா அதை துரத்திட்டு அப்படியே போயிடுவான் எங்கிட்ட தப்பிக்கலான்னு மட்டும் முயற்சி பண்ணாத ஓகே நீ அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக அவன் சுற்ற வேண்டியதுதான் அவ்வளோதாங்க மிரட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கவே முடியாது அவன் போயிடுவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவான் அவன் நம்ம கூப்பிட்றப்ப திரும்பி கூட பார்க்காம அப்படியே போட அப்படிங்கிற மாதிரி போனான்னு வச்சுக்கோங்க அப்போயே முடிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஆளை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அந்த காட்டுக்களை விட்டு இது வரைக்கும் கொண்டு வருவேன் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கயிறு அதுக்குள்ளே போட்டு அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு அவரை கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன் அவனும் வந்து தெரியுதுங்களா அந்த மண்ணுக்குள்ளே வந்து அப்படியே படுத்துக்குவான் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னு இது வந்து ஒரு 1 hour முன்னாடி நடக்கணும் ஒரு 6:30 அந்த மாதிரி நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 8 o'clock பக்கமாகிடுச்சு அவ்வளோதான் இவனை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி நான் போகணும் 8:15 எப்படி இருந்தாலும் கிளம்பிடணும் பட் இப்போவே பார்த்தீங்கன்னா 8 o'clock மேலே ஆயிடுச்சு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோடய கால சூழ்நிலை அப்படி இருக்குது வீடியோ என்னால் ஒரு கண்டென்ட் வச்சு என்னால் பண்ண முடியல பட் இவன் ட்ரெயின் எடுப்பு டாக் கிடையாது ட்ரெயின் டாக்காக இருந்ததுன்னா நல்லா வச்சு சொன்னபடி கேட்கும் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியால் பண்ணலாம் நம்ம எப்போவுமே மோட்டோ விலாக்கும் சரி இதுவும் சரி அப்போ என்ன நடக்குதோ என்ன தோணுதோ அதை வச்சு தான் வீடியோ கொஞ்சம் ரியலாக பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் நல்லா இருங்க சேஃபாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்